कुछ साल पहले तमिलनाडु के डिंडीगुल जिले की करंदमलई पहाड़ियों में नए तरह की चींटियां फैली। धीरे धीरे ये चींटियां पूरे जंगल में फैल गईं। अब ये चींटियां आसपास के गांव में फैल रही हैं। एंटोमोलॉजिस्ट डॉक्टर प्रियदर्शन धर्मराजन बताते हैं कि इन्हें पीली पागल चींटियां कहते हैं और वो बिल्कुल नहीं डरती। इन चींटियों से इंसानों को एलर्जी और फफोले हो सकते हैं। गांव के लोगों का कहना है कि ये चींटियां सांपों, जंगली खरगोश और बछड़ों को भी नहीं छोड़ती। किसान बताते हैं कि ये चींटियां मवेशियों और बकरियों की आंखें खा जाती हैं। इस वजह से चींटियों से प्रभावित इस इलाके से किसान पलायन कर रहे हैं और दूसरी जगहों पर बस रहे हैं। करंदमलैयில எறும்பு விஷ எறும்பு அந்த எறும்பு வந்து மலையில உள்ள சீவாத்தி எதுமே இருக்கு இல்ல கண்ணத்தை கடிக்குது எது வீசுதுன்னு போய் பார்த்தா அது காட்டு மாடு செத்து கிடக்குது அது மலையில உள்ள சீவாத்தி ஊரா செத்து கிடக்கு ஆடு குட்டி கோழி குஞ்சு அம்புட்டியும் கழிச்சிச்சுனாக்கா அப்படியே காலி ஆகி போகுது நாங்கள் வந்து அந்த பண்ணக்காடுங்கிற காட்டுக்கு வந்து நாங்கள் தண்ணிக்கு மலைக்கில் போகணும் அந்த மலைக்கில் தண்ணிக்கு போகணும்னாக்கா தண்ணியெல்லாம் வெறும் எறும்பாக மிதக்குது சார் நாங்கள் சாப்பிட முடியல ஒன்றும் முடியல தண்ணியை எடுத்து ये चींटियां पूरे करंदमलई जंगल में फैली हुई हैं। सरकारी पशु चिकित्सक सिंगा मुथु ने बताया कि उन्होंने गांव के लोगों को जंगलों में मवेशी ले जाने से मना किया है। इस इलाके के फॉरेस्ट ऑफिसर प्रभु का कहना है कि उनकी टीम पूरे इलाके की स्टडी कर रही है ताकि चींटियों के बारे में और जानकारी मिल सके। रिपोर्ट मिलने के बाद जरूरी कदम उठाया जाएगा। முன்னாடி மலைக்கு மேல தான் அந்த எறும்பு இருந்தது இப்போ பாத்தீங்க அப்படின்னா வெயில் காலத்துல வந்து அந்த எறும்போட எண்ணிக்கை வந்து கம்மியாகும் மறுபடியும் வந்து ஈவினிங் டைத்துல வந்து வெயில் குறைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நிறைய ஆற ஆரம்பிச்சிரும் நம்மளால வர ஒரு நிமிஷம் கூட வந்துட்டு நிக்க கூட முடியாது தவி தவிக்கிட்டே தான் இருக்க முடியும் அது என்னன்னா ஒரு ஆசிட் மாதிரி அது செக்ரீட் பண்ணுது எங்களுக்கு என்ன அது அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆசிட்னால வந்துட்டு இச்சிங் ப்ராப்ளம் மாதிரி வருது நம்ம அதை வந்து அரைக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம லைட்டாக தேய்ச்சி விட்டாலும் அது அப்படியே தோல் ஃபுல்லாக பிஞ்சிக்கிட்டு வந்துடுது வலி தாங்க முடியாது அதோட நம்ம ஆடு மேய்க்க போனாலும் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் அந்த ஆசிட் படப்பட வந்து அப்படியே எந்த புண்ணில் வந்து ஆசிட்டை ஊற்றுற மாதிரி எரிச்சல் ஆரம்பிச்சிரும் हमने अशोका ट्रस्ट फॉर रिसर्च इन इकोलॉजी एंड एनवायरमेंट में एंटोमोलॉजिस्ट डॉक्टर प्रियदर्शन धर्मराजन से बात की वो कहते हैं इन्हें येलो क्रेजी आंट्स कहा जाता है उन्हें किसी चीज से डर नहीं लगता जिन इलाकों में इंसानों का आना जाना कम होता है वहां ये नहीं मिलेंगी ये उन इलाकों को पसंद करती हैं जहां इंसानों की चहल पहल होती है ये चींटियां इंटरनेशनल यूनियन फॉर कंजर्वेशन ऑफ नेचर यानी IUCN की 100 कुख्यात आक्रामक प्रजातियों में से एक हैं।